நாமக்கல் காவிரி கரை மீதுள்ள அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் ஆணி மாத தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செய்த பக்தர்கள். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவாலயம் வடக்கிலிருந்து தெற்கே செல்லும் காவிரி கரை மீது அமைந்துள்ளது. இந்த ஸ்தலம் அசைய தீபம் மூலவர் முன்பு பக்தர்களுக்கு காட்சி தருவது சிறப்பு. தேவார வைப்பு ஸ்தலம். 1000 ஆண்டுகள் முன் பழமை வாய்ந்த சிவாலயத்தில் ஆணி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு இங்கு தனி சன்னதியில் உள்ள காலபைரவருக்கு பஞ்சாமிரதம், தேன், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி, கலச திருத்தம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரமாக அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு பஞ்சதீப உபசரிப்பு ஆராதனைகளும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பின் இங்குள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டன. பக்தர்கள் வெண்பூசணிக்காய் தீபம் ஏற்றினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆணி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு காலபைரவருக்கு பல்வேறு வண்ண வாசனை திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம். தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவல்லி, அருள்மிகு ஸ்ரீ சவுந்தரநாயகி, அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆணி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு காலபைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிரதம், தேன், நெய், இளநீர், எலுமிச்சை சாறு, திருமஞ்சள், மஞ்சள், சந்தனம், அபிஷேகப்பொடி, அரிசி மாவு, விபூதி, பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக ஆலயத்தின் சிவாச்சாரியார் காலபைரவருக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்து வடைமாலை சாற்றிய பிறகு உதிரிப்பூக்களால் நாமாவளிகள் கூறினார். அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்சகற்பூர ஆலத்தியுடன் மகாதீபாரதனை நடைபெற்றது. கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆணி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை காண கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். திண்டிவனம் அடுத்த பெரிய தச்சூர் ஸ்ரீ அன்னபூரணி உடனுறை ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்யங்கரா தேவிக்கு ஆணி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நிகும்பல யாகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெரிய தச்சூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ அன்னபூரணி உடனுறை ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்யங்கரா தேவிக்கு ஆணி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நிகும்பல யாக குண்டத்தில் மிளகாய், பழங்கள், மூலிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசநீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது.
மேலும் நிகும்பலா ஹோமம் மிக சக்தி வாய்ந்த ஹோமம். இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ பிரத்யங்கர தேவியை மனதார வேண்டிக் கொண்டால் எதிர்ப்புகள் விலகும், எதிரிகள் வலுவிழப்பார்கள். எடுத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருள்வாள் ஸ்ரீ பிரத்யங்கர தேவி. அமாவாசை மற்றும் தேய்பிறை அஷ்டமியில் சக்தியை வழிபடுவதே புண்ணியம். அதிலும் உக்கிர தேவதையாக திகழும் பிரத்யங்கர தேவியை தரிசிப்பதும் பிரார்த்திப்பதும் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள். தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பிரத்யங்கர தேவிக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.